அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு லாவண்யா தினேஷ் கிச்சன் அண்ட் டூர். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கொங்கு நாடு ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். செட்டி நாடு ஸ்டைல்ல எப்படி வைப்பாங்கன்னா, புளி மட்டும் ஊத்துவாங்க, தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் சைட்ல எல்லாம் வந்து தேங்காய் ஊத்தி வைப்போம். இது வந்து டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். எப்பவுமே புளி ஊத்தி மட்டும் ட்ரை பண்றவங்க இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். தேவையான பொருட்கள் மஞ்சரமின் 1 கிலோ எடுத்துருக்கங்க. நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, பூண்டு சின்ன கட்டையாக 1 எடுத்து ஃபுல்லாக தொளிச்சு நறுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 1 எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன், 1 சின்ன சைஸ் தக்காளி, தேங்காய் 1 மூடி தேங்காய் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு தேங்காய் தாங்க அதிகமாக போட போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இதுதான் மசாலாவுக்கு நம்ம பேஸ். இது வந்து நல்லா வெங்காயம் வணங்குற வரையும் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வணக்கி எடுத்துக்கலாம். 1-2 நிமிஷம் வதங்கட்டும், அடுப்பை ஸ்லோவில் வச்சு வணக்கிக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, இது 3 எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க. இந்த சூட்லேயே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ வேணா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயும் எடுத்து இது கூடயே சேர்த்துடலாம். பொதுவாகவே கொங்கு நாடு சமையலில் இந்த மீன் குழம்புல தேங்காய் தாங்க ஸ்பெஷல். இந்த தேங்காய் தான் குழம்புக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ தேங்காய் சேர்த்து மசாலாவோடு நல்லா கலக்கி வச்சுட்டேங்க. இது ரொம்ப சூடாக இருக்குது, சூடு ஆறுற வரையும் இது இப்படியே இருக்கட்டும். எப்போவுமே சூடான பொருட்களை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது மூடி திறந்துடும், வெளியிலலாம் தெரிச்சிரும். அதனால் இது ஆறுற வரை வெயிட் பண்ணலாம். 1-5 நிமிஷம் கழித்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா ஆறிச்சு, இப்போ ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நம்ம வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் நல்லா கலர் மாற வரையும் இருக்கட்டும். இப்போ வெந்தயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வணங்கட்டும். 1 நிமிஷம் அப்படியே வணக்கி விட்டுட்டுருக்கலாம். பூண்டு வெந்தயம் கருவேப்பிலை 3 நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் மறைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம். தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லா கொதித்து வரப்போ கெட்டியான குழம்பு நமக்கு கிடைக்கும். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ஜார்லேயே அலசி திருப்பி ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் எடுத்து ஊற்றிக்கலாங்க. புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே புளிப்பு தான் ரொம்ப முக்கியம். புளிப்பு கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க, மீன் ஃபுல்லாக இழுத்துரும். இப்போ உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க, கெட்டியாக இருக்க வேணாம். இப்போது மீன் குழம்புக்கு புளிப்பு உப்பு தேங்காய் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இந்த டைமில் காரம் உப்பு ஏதாவது பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு ஆல்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம கொதிச்சதுக்கப்புறம் தான் மீன் போடணும். மீன் போட்டோன்னே வெந்துடும். ரொம்ப நேரம் மீனை அடுப்பில் சூட்டில் வச்சோன்னா உடஞ்சிரும். அதனால் இந்த குழம்பு மட்டும் நல்லா கொதிக்கணும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு லேயர் கம்மியாகி அந்த கோடு தெரியும், அது வரையும் இது குழம்பு குறையட்டும். கெட்டியான குழம்பு வரணுன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது, தண்ணி சுன்ற வரையும் நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்பு செய்கிறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஓப்பனான பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. மூடி போட்ட பாத்திரம் சின்ன பாத்திரம்லாம் எடுத்திங்கன்னா குழம்பு பொங்கி அடுப்பு அணைஞ்சிரும், திருப்பி அதை க்ளீன் பண்ணுறது கஷ்டம். அதனால் இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க.
கலக்கி வச்சப்போ இங்கிருந்து குழம்பு இப்போ இவ்வளோ தூரம் சுண்டிடுச்சு. குழம்பு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீன் துண்டுகள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் பரவலாக போடுங்க, ஒரே இடத்துல போடாமல் எல்லா பீஸையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். மீன் போட்ட உடனேயே வெந்துடுங்க, அதனால் அதிக நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுலாம் வேக வச்சிடாதீங்க, மீன் ஃபுல்லாக கரைஞ்சி உள்ளே போயிடும். எல்லா துண்டுகளையும் சேர்த்தாச்சு. இது அப்படியே நல்லா குழம்பு எடுத்து மேலே ஊற்றி கலக்கி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. கரெக்டாக 5 நிமிஷத்தில் சுவையான மீன் குழம்பு தயாராகிடும். கோயம்புத்தூர் இருக்க பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் இட்லிக்கு இந்த மாதிரி குழம்பு தாங்க கொடுப்பாங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீன் போட்டு 5 நிமிஷம் ஆச்சுங்க, மீன் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் இப்போவே உடைய ஆரம்பிக்குது. போதும், இதுக்கு மேலே அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பாத்திரம் எதுவும் மாற்ற வேணாம், இந்த சூடான பாத்திரத்தில் இதே குழம்போடு அப்படியே இருக்கட்டும். அப்போ மீன் வந்து நல்லா அந்த புளிப்புலாம் இறங்கி கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், குழம்பு அவ்வளோ சூப்பரான கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. கோயம்புத்தூர் சைடில் இருக்க பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் இந்த குழம்பு கண்டிப்பாக கொடுப்பாங்க இட்லிக்கு. இன்றைக்கி வச்ச குழம்பு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டே தனியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே புளி மட்டும் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் தேங்காய் போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சுவையான மீன் குழம்பு ரொம்ப 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 கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு இட்லி தோசை சாப்பாடு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.